Hi friends, welcome to Fathima Samayal. Fathima Samayal இன்னைக்கு நம்ம தம் பிரியாணி மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முந்தி என்னோட சேனலை இதுவரைக்கும் 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மேலும் இது போலவே எனக்கு ஆதரவு கொடுத்து என்னோட சேனலை கொஞ்சம் வளர்கிறதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் 100 மில்லி நெய் 200 மில்லி ஆயில் விட்டேன். ஸ்பைசி வந்து 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாம் அந்த ஸ்பைசி அந்த ஆயிலில் போட்டுட்டு ஆனியனை போட்டிருக்கேன். ஆனியன் வந்து இப்போ 400 கிராம் ஆனியனை வெட்டி போட்டிருக்கோம். ஏன்னா நான் வந்து இப்போ 2 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி அது போட போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம இதில் ஆனியன் சேர்த்தாச்சு. 400 கிராம் ஆனியன், 4 மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 4 போதும். அதிகமாக போட்டால் காரம் மட்டும்தான் இருக்கும், கலர் கிடைக்காது. நம்ம வந்து பச்சை மிளகாயை குறைச்சிட்டு நம்ம ரெட் சில்லி பவுட்ரு வந்து சேர்த்தோம்னா தான் நமக்கு கலர் கிடைக்கும், நேச்சுரான கலர் கிடைக்கும். நம்ம கலர்லாம் எதுவும் ஃபுட் கலர்லாம் போட வேண்டாம். 1 கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. 1 சின்ன கட்டு கொத்தமல்லி இலை, அதையும் நறுக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நறுக்கிட்டு கழுவிட்டு அதை போட்டுருங்க. இது வந்து நான் தம் பிரியாணி எப்படி குக்கரில், நான் ஏற்கனவே நான் குக்கரில் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு குக்கரில் நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு பாத்திரத்தில் செய்ய போகிறேன். மட்டன் மட்டும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம், நம்ம பிரியாணி வந்து பாத்திரத்தில் செய்யலாம். இப்போ அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம், போட்டுருங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கிண்டணும். இப்போ இதில் தக்காளி 400 கிராம் தக்காளி, தக்காளி அதிகமெல்லாம் வேண்டாம், 400 கிராம் போதும். 400 கிராம் தக்காளி இதில் சேர்த்துருங்க, கட் பண்ணி. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கரம் மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன் போடுறேன் நான். இது ஏன்னா இது வந்து ஹோம்மேடுங்கிறதுனால 1.5 ஸ்பூன் போதும். கடையில் வாங்கினா 4-5 ஸ்பூன் போடணும். இது 1.5 ஸ்பூன் தான், ஃபுல்லாக 1.5 ஸ்பூனு கரம் மசாலா, டேபிள் ஸ்பூன் தான் போடணும். டேபிள் ஸ்பூனில், சின்ன ஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூனில் போடுங்க. போட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் மட்டன் பிரியாணிலாம் பண்ணுறது. பிரியாணி ஒன்றும் பெரிய வேலை இல்லை, டக்குன்னு எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இது வந்து நான் இப்போ இன்றைக்கி பாத்திரத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் குயிக்காகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது பிரியாணி மெத்தடு வந்து தம் பிரியாணி 2-3 மெத்தடில் பண்ணுவோம். இப்போ நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன்ல, இப்போ இதை நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மிளகாத்தூள், இது ஆந்திரா மிளகாய், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் மிளகாயும் 1/2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன் கலருக்காக. நீங்கள் வந்து ஆந்திரா மிளகாய் இல்லைன்னா நம்ம சாதா மிளகாய் இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு, அது போதும். 2 கிலோ மட்டன் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டன் வாங்குறப்ப கொஞ்சம் பக்கத்துலே நின்று பிரியாணிக்குன்னு சொல்லி நல்லா பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி ஏமாற்றிடுவாங்க கடையில், நீங்கள் பார்த்து நின்று வாங்குங்க. அப்போ தான் ஃபீஸ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பாட்டிலேருந்து எடுக்கிறப்போ.
இது கொஞ்சம் கிண்டிடலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நான் கிண்டினேன். ஒரு 10 நிமிஷம் அதில் எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போது வந்து நம்ம தண்ணி இதில் வந்து நம்ம ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விடலாம். இது கொஞ்சம் மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், தண்ணி விடும். அது கூட நம்ம ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இது வந்து தயிர் வந்து 1 கப் தயிர் விட்டுருங்க. இது 2.5 குழிக்கரண்டி நான் விடுறேன். 1 கப் தயிர் ஒரு கப்பு கூட விட்டால் கூட பரவாயில்ல தான். இது நான் 2.5 குழிக்கரண்டியில் 2.5 கரண்டி போயிட்டுருக்கேன் தயிர். இல்லை லெமன் வந்து நல்லா பெரிய லெமனாக 2 லெமன் ஜூஸு இதுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் விடுறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே விடுங்க லெமன் ஜூஸ். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கறி வந்து அந்த எண்ணெயில் மசாலாவில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விடலாம். இது ரொம்ப சுவைக்கிறேன். குயிக்காக ரொம்ப செஞ்சிடலாம். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் இதை விட்டுருவோம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர்லேயே செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும் குக்கர் பிரியாணியை விட. கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி விடுங்க போதும். ஏன்னா நமக்கு வந்து இது அதாவது 1.5 கிலோ அரிசிங்கிறது 1 படி இருக்கும். இந்த 1 படி வந்து 8 டம்ளர் வந்து அளந்தோம்னா டம்ளரில் ஒரு 8 டம்ளர் இருக்கும். அப்போ நமக்கு 16 டம்ளர் வாட்டர் ஊற்றணும். அதை வந்து நான் இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் இந்த மட்டனில் விட்டாச்சு. மீதி 13 டம்ளர் நம்ம கொதிக்க விடணும். இன்னொரு அடுப்பில் வச்சு நம்ம சீக்கிரமாக வேணுங்கிறதுக்காக அதில் வச்சுக்கலாம். 13 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 2-3 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதித்தது தண்ணி கொதித்ததுக்கு பின்னாடி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் போயிடலாம், தண்ணி அதிகமாக போயிடலாம், இல்லை பத்தாமல் போயிடலாம். அதுக்காக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை போட்டுருங்க. இது சீரக சம்பா அரிசி தான் நான் போடுறது. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். சீரக சம்பா போட்டால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடுங்க. பாசுமதி போட்டாக்கா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அளவு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. இப்போ இதை போட்டு இது கொதிக்கட்டும். ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி கொதிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது வெந்து நம்ம குருமாவை தூக்கி ஊற்றி நம்ம கிண்டும்போது தண்ணி பத்தலைன்னா அதை நம்ம ஊற்றிக்கலாம். கரெக்டாகிட்டால் ஓகே. நான் எனக்கு அளவு கரெக்டாக தெரியறதுனால நான் கரெக்டாக வச்சு கரெக்டாக போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிண்டிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தண்ணி பத்தாது அப்படின்னு தெரியும்போது அந்த சுடு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் தம் போடலாம். இது தம் தான் போட போகிறேன். பாருங்கள் எப்படி தம் போடுறதுன்னு. பாத்திரத்தில் செய்கிறோம். ரொம்ப குயிக்காகிரும். இது வந்து ஒரு அடுப்பில் கறி வெந்துட்டுருக்கோம். இன்னொரு அடுப்பில் அரிசி போட்டு கொதிக்க விட்டுட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னும் இருக்குது மெத்தட் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு மெத்தடாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உப்பு அந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுடலாம். உப்பு வந்து ஒரு கணக்கு இருக்குது. பிரியாணி குஸ்காவுக்கெலாம் நாங்கள் போடுறது வந்து எங்கள் இதில் 1 பெரிய படி 1 படி போட்டோம்னாக்கா அதில் ஃபுல்லாக 1 கை நிறைய ஃபுல்லாக 1 கைப்பிடி உப்பு போட்டால் அது கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம அதில் பாதி போட்டோம்னா அந்த ஒரு சின்ன படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1/2 படி அது போட்டோம்னாக்கா அந்த கைக்குள்ளற அடங்குற மாதிரி 1 பிடி உப்பு. அதுதான் கணக்கு இந்த சாப்பாட்டுக்கெலாம். அப்படி போட்டோம்னா அந்த மாதிரி அடங்கணும் 1 பிடிக்கு. அப்படி போட்டோம்னா சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும்.
அதுதான் அளவு. நம்ம வந்து ஸ்பூனில் போடுறதுலாம் அளவு அது அவ்வளோவா சரி இருக்காது. இந்த இந்த டிப்ஸை நீங்கள் எப்போவும் மனசில் வச்சுக்கோங்க. பிரியாணி ஆக்கினாலும் சரி எந்த எதுவுமே தம்மில் ஆக்கிறப்போ அந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உப்பு கூடாது குறையாது. இப்போ இது வந்து வேகட்டும். நம்ம ஏற்கனவே 100 மில்லி நெய் ஊற்றிருக்கோம், 200 மில்லி ஆயில் விட்டுருக்கோம், மொத்தம் 350 மில்லி தான் நான் விடுறேன். கொஞ்சம் தான் விடுறேன், குறைச்சி தான் விடுறேன். இன்னும் ஒரு 50 மில்லி கூட விடலாம், பட் ஆனால் இதே போதும். நல்லா கறி வந்து கொஞ்சம் கொழுப்பு கறியாக இருக்குது, அதனால நம்ம வந்து ஆயிலை குறைச்சிக்கலாம். கறி கறியில் கொழுப்பு அதிகமாக இல்லாமல் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஆயில் கூட விடணும். பாருங்கள் எப்படி வருது, கரெக்டாக இருக்குது. அந்த தண்ணிக்கும் நம்ம இதுக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதில் வந்து இப்போ நம்ம நெய் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 50 மில்லி இதுக்கு மேலே கூட நம்ம கொஞ்சம் நெய் விட்டுடலாம். கீழே ஒரு தோசை தவா வச்சுருங்க, வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் நம்ம சமைக்கணுங்கள் அப்படிங்கிறதுக்காக. நெய்யை விட்டுட்டு மேலே நம்ம இப்போ தம் கொடுக்கலாம். தட்டு போட்டு மூடி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாவே செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மூடிடலாம். மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, இது சூடான வெயிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ ஏதோ சூடாக இருந்தால் அதை தூக்கி அப்படியே வச்சுருங்க. அது மேலே வச்சுட்டாக்கா தம்மு நல்லா ஆகும். நல்லா தான். இப்போ நம்ம இதை மூடிடலாம், தம் விட்டுடலாம். பாருங்கள் இன்னும் ஒருத்தரை நம்ம அடிக்கடி ஆனால் கொஞ்சம் கிண்டிக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நல்லா ஃப்ளேம் வந்து ஒரு ஹை ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நேரம் வைங்க, ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும் தவா வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கணும், ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க லோ ஃப்ளேமில். அப்பப்போ கிண்டிடணும், கிண்டிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வச்சுருங்க. பாருங்கள் கரெக்டாகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தம் விட்டோம்னா இது கரெக்டாயிரும், சோறு உதிரி உதிரியாக சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம தம் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டால் நல்லாயிருக்கும், நெய் விட்டுருவோம். மூடி மேலே வெயிட் வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டாக்கா நமக்கு வந்து அந்த ஸ்டீம்லாம் வெளியில் போகாது, சீக்கிரம் தம்மாயிரும். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சூப்பராக அங்கே பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது, தண்ணியெலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கலரும் பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பர் கலரில் இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது.
அவ்வளோதான், நம்ம இனிமேல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒரு தம்மு தம்மு எத்தனை வகை இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் போட்டு நான் காட்டுவேன். பாருங்கள் சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த என்னோடய 1K வர்றதுக்காக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இன்னும் கொடுங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.